வீடியோ வந்து ரொம்ப சீரியஸாலாம் பார்க்காதீங்க. என்கிட்ட வச்சு சீரியஸாக போகாது. ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி வ்ளாக்ஸ்லாம் போட்டால் வியூஸ்லாம் கம்மியாக தான் போவோம். அது என்ன எனக்கு தெரியல, பார்ப்போம். ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் இன்னொன்று ரைடர் ஆதே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஜஸ்ட் நவ் லைவ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலனா அதோட காலை எங்கேயாவது இங்கே கொடுக்குறேன். ஸோ அந்த லைவை முடிச்சுட்டு கரெக்டாக நான் வந்து காருக்குள்ளே வந்து உட்காந்துருக்கேன். அண்டு நான் அதிலே வந்து நிறைய பேர்ட்ட கேட்டிருந்தேன். ஸோ ஊரை வந்து விளாக் மாதிரி போடவா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோ சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து, அவங்களுக்காக இல்லை, ஸோ இனிமேல் புதுசாக வந்தாலும் பார்க்கறதுக்காக தான் இந்த விளாகு. ஸோ கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆக்சுவலாக வந்து நான் முந்தா நேத்தே வந்துட்டேன். பட் ஆனால் வந்து என்னால் நிறைய ஷூட் பண்ண முடியல. ஸோ ஃபேமிலியோடு வந்துட்டு இருந்தேன்னா, ஸோ உங்களுக்கே தெரியும் ஃபேமிலியோடலாம் வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் வந்து என்னால் வ்ளாக் வந்து சரியாக ஷூட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து நான் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோடய பின்னாடி யார் வந்துட்டு இருக்காங்க, ஓகே. ஸோ பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோடய கோப்ரோ வந்து என் வாயிலே வச்சுட்டு தான் ஓட்ட போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வியூ வந்து சரியாக கிடைக்கும் அப்படின்றனால நான் வந்து என் வாயில் வச்சுட்டு ஓட்ட போகிறேன். அது வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபுட்டேஜ் வரும்னு தெரியல. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அது ஒரு பெரிய எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பரவாயில்ல, நீங்கள் தானே. ஸோ இருக்கிற டைமில் வந்து நான் வந்து என் ஊரை வந்து நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் தான் ஆதேஷ். ஸோ நான் வந்து ட்ராவல் வீடியோஸ், ப்ளாக்ஸ் அது இது நிறையா போட்டுட்ருப்பேன். பைக் ரிவ்யூஸ் அந்த மாதிரி நிறையா போட்டுட்ருப்பேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சேனலுக்கு புதுசாக இருந்தால். ஸோ ஓகே, நான் இப்போது வந்து ஒரு சின்ன ரைடு மாதிரி போக போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து அப்படியே போயிட்டு திரும்பி வரேன். ஓகே, சரி, இந்த ரோட்டில் தான் வருவேன். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயலாக தாங்க இருக்கும். அப்படியே பாருங்களேன், தெரியுதா? ஃபுல்லாக வயல் தான், ஒரு இடம் உடம்பு ஃபுல்லாக எல்லாமே வந்து வயல் தான். ஸோ இந்த இடம் தெரியுதுல்ல, இங்கே இந்த இடம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்பரம் மரக்கன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ செம்பரம் மரம், சந்தன மரமா, செம்பரம் மரம் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மரக்கன்று வந்து இங்கே நட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நான் நாளைக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டிங் வந்து ரொம்ப கம்மியானனால இப்போ வந்து நல்லா போக முடியல. ஸோ நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்த செம்பரம் மரக்கன்று வந்து எப்படி நடுறாங்க அண்ட் அதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் நாளைக்கு. இந்த சென்ஸ் இதே ஒரே வீடியோவில் தான் வரும். கார் வந்து ஓட்டுறத வந்து நான் சும்மா அப்படியே நார்மலாக ஒரு பேக்ரவுண்ட் சினிமேட்டிக் ஷாட்ஸ் மாதிரி போகிறோம். Look at people and I wonder all day, who are you when you are not the one in your way? And then I think about myself and I stay, I'm a pretty boss, look on my shit bright white. I'm a freak in the sheets, but I got class. I'ma grab an ass if you want it, best you ever had, and give it to you. நான் அப்படியே ஷூட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்படியே வெளில கொஞ்சம் பாருங்களா, வேற லெவல்ல இருக்கு அந்த சன்செட். அதெல்லாம் அப்படியே பாருங்க, நான் வந்து கொஞ்சம் அப்படியே பாருங்க. பீஸ் அவுட் பண்ணிட்டு போலாங்க ஊருக்குலாம் வந்தா. அண்ட் இது வந்து பாருங்க, இது வந்து ஒரு ஸ்கூல். இது முப்பையூர் ஸ்கூல், முப்பையூர்ல இருக்கிற ஒரு ஸ்கூல் இது. ஸோ இங்க இருக்கிறதுலே ஒரு பெரிய ஸ்கூல் அப்படின்னா வந்து இந்த ஸ்கூல் தான் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் ஆக்சுவலாக சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு, ஆனால் இங்கே இருக்கிறதுலே பெரிய ஸ்கூல் வந்து இது தான். ஸோ உள்ள அப்படியே உள்ள எடுத்துகிட்டு போயிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி வில்லேஜ் அப்படின்னா அந்த கிரீன் கலர் அப்படிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து இந்த பீரியட்ல இப்போ இல்லை, மேபி நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டிசம்பர் அப்பெல்லாம் நான் திரும்பி வருவேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். டிசம்பர்ல நான் வரும்போது மோஸ்ட்லி அப்போல்லாம் வந்து நம்ம பைக் எடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த கொரோனா அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்லலாம் வந்து பக்கத்தில் இருக்க இந்த சீன் தாங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப டெம்ப் பண்ணிகிட்டே இருக்குது, வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். So
ஓகே, நான் வந்து அதை உங்களுக்கு டைம் லேப்ஸாக காட்டிடுறேன். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை டைம் லேப்ஸாக காட்டிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நாளைக்கு வந்து நான் என் வீட்டிலேருந்து நான் வந்து பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். நாளைக்கு இந்த சென்ஸ் இதே ஒரே வீடியோ தான் இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த டைம் லேப்ஸ் முடிஞ்சோன்னே அப்படியே தொடர்ந்து வந்து அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். நான் எங்கே இருக்கேன் அண்டு எங்கள் ஊரில் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து வண்டி ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு ஹாய் காய்ஸ், இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:20 ஆகுது. ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, இப்போ தான் ரீசெண்டாக இங்கே மழை பெஞ்சுது. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சம மழை. அப்படியே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வேப்ப மரம் வந்து ஏதோ கவுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அதை போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாம். இப்படியா? சரி சரி, நான் வழி மாறி போயிட்டேன் போல். இப்போ பாருங்களேன், வழியெலாம் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக ஏதோ அப்படியே ஏதோ தலைகீழாகவே கவுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அதை போய் பார்த்துட்டு வரலாம். அதை அப்படியே ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னா. பார்த்தீங்களா, இப்போ பெஞ்ச மலைக்கு எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளலாம் அப்படியே யாப்பா, எவ்வளோ பெரிய மரம் சாஞ்சு போச்சு. சிச்சோ, ஆக்சுவலாக நான் கொடுத்த ரியாக்ஷன் அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லை, மரம் மட்டும் அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துருக்கு. அதாவது மரத்தை பற்றி வந்து நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம், ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படிலாம் கிடையாது. நான் கூட வேர்லாம் அப்படியே வெளில தெரியும், நல்லா செமையாக ஃபுட்டேஜ்லாம் எடுக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அப்படி மரம் வந்து முறிஞ்சி அப்படியே கீழே விழுந்துருக்கு. அது ஏதோ ஊறி போயிருக்கனால அது அப்படி இருக்குது. மற்றபடி இங்கே பார்த்தீங்களா, புளியமரம், புளியமரம் இதோ இதுதான். இதில் தான் வந்து புளி நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லையா, புளி குழம்புலலாம் போடுவாங்க, அந்த புளி வந்து இதில் தான் இந்த மரத்தில் இருந்தால் கிடைக்கும். இந்த பார்த்தீங்களா பாட்டில், எத்தனை பாட்டில் இருக்குது பாருங்கள். நைட் கேம்பிங்லாம் இங்கே தான் நடக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். சரி ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்ததுனால என்னால் ஒழுங்காக முடிக்க முடியல. இப்போ நான் வந்து கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த சாண்டில் வுட் இருக்கு இல்லையா, அந்த சாண்டில் வுட் வந்து நான் காமிக்கிறேன். காமிச்சிட்டு அப்புறமா வந்து அதோடய வீடியோ முடிக்கிறேன். சரியா, பாய் பாய். நான் வந்து அப்படியே காரில் உட்காந்து உங்களுக்கு வ்ளாக் காமிக்கிறேன். அது எந்த சவுண்டும் இல்லை, சீட் பெல்ட் போடல அதான். ஸோ சீட் பெல்ட் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஸோ இப்போ வந்து நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, செம்பர மரமா, ஓகே செம்பர மரக்கண்டு. அது வந்து எங்கள் தாத்தாக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா. ஆக்சுவலாக 11 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 11 ஆமாம், 11-21 கொடுத்தாங்க மரக்கண்டு. அதில் வந்து நிறையா மரக்கண்டு வந்து போயிடுச்சு. ஸோ மீதி வந்து 5-6 தான் இருக்குது. மற்றதுக்கெலாம் வந்து சரியாக பராமரிக்காமல் அப்படியே போயிடுச்சு. மழை எதுவுமே ஒழுங்காக பெய்யாமல் அப்படி போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போது மீதி இருக்கிறது 5-6 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த 5-6 அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து கேமராவில் ஷூட் பண்ணலாம். ஸோ எது எதெல்லாம் வந்து உங்களுக்கு செம்பர மரம் அப்படின்றத காமிக்கிறேன், ஐ மீன் சாண்டில் வுட் அப்படின்றத காமிக்கிறேன். நான் பேசிகிட்டு இருக்குது உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, வேறு லெவலில் இங்கே ரொம்ப காத்திருக்குது. அதனால் நான் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கத்தி பேசிகிட்டு இருக்கேன். இருங்க நான் காட்டுறேன். அந்த மூலையில் பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இவர் யார் வீட்டில் வந்து சாப்பாடு கேட்க போகிறாங்க. சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பார்க்குறது என் முடி பாருங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டு ஃபஸ்ட்டு முடியை வெட்டணும். இங்கே பாருங்கள், இதுதான் செம்பர மரம், சாண்டில் வுட். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக இது வந்து வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப 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 வருஷம் ஆகும். ஆக்சுவலாக வந்து ஒரு 25 30 இயர்ஸ் வரைக்கும் ஆகும் ரொம்ப ஹைட் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது இருக்கு இல்லையா, இந்த இதுவும் ஒரு செம்பர மரம் தான். ஸோ இந்த செம்பர மரம் வைக்கும் போது தான் என்ன பண்ணோம்னா, அதோ இந்த வேப்ப மரம் வச்சோம். இந்த வேப்ப மரம் எவ்வளோ ஹைட்டில் வளர்ந்துச்சு, ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. அதான், ஸோ இது வந்து வளர்கிறதுக்கு வந்து அவ்வளோ நாள் ஆகும், ஒரு 25-30 இயர்ஸ் வரைக்கும் ஆகும் வளர்கிறதுக்கு. ஆக்சுவலாக காலையிலேருந்து வந்து என்னால் வ்ளாக் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, செம மழை வேறு,
நாளைக்கு வேற நான் ஊரை விட்டு கிளம்புறேன், ஐ மீன் சென்னை போறேன். ஸோ அதனால் வந்து என்னால் நிறையா கவர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ஊருக்கு வந்தேன்னா கரெக்டாக வந்து நான் இந்த விளாகை போட்டு விடுறேன், கரெக்டாக எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு விடுறேன். நீங்களும் எங்கள் ஊருக்கு வாங்க, வந்தீங்கன்னா பார்த்துட்டு செம்ம சாப்பாடு சாப்பிட்டு போகலாம். ஸோ ஓகே, ஸோ தேங்க்யூ காய்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே சேர்த்து ஒரு தட்டி தட்டிடுங்க. உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா வேணாம். அண்ட் சி யூ காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் நோ நோ ரைடர் மீ, பை பை, சி யூ காய்ஸ்.